ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கான இந்த பதிவில் வந்து சிங்கப்பூருக்குள்ளே யாரெல்லாம் வர்றோமோ ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் அரசாங்கத்திலிருந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த விதிமுறை வந்து இன்றைக்கு நைட்டு, அதாவது மார்ச் 20 நள்ளிரவுலேருந்து அமலுக்கு வருது. நீங்கள் சிங்கப்பூருக்கு புதுசாக விசிட்டில் வந்து நீங்கள் வேலை தேடி வரலாம், இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ஒர்க்னாக்காக கூட நீங்கள் வரலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே சிங்கப்பூரில் உங்களுக்கு வேலைக்கான அனுமதி சீட்டு இருக்குது, நீங்கள் விடுமுறைக்காக இந்தியா போயிட்டு திரும்ப நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே வர்றவங்களாகவும் இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூரில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் புதுசாக வர்றவங்களாகவும் இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே வந்து கட்டாயமாக சிங்கப்பூருக்குள்ளே வரும்போது 14 நாள் கட்டாயம் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் அரசாங்கத்திலிருந்து வலியுறுத்தியிருக்காங்க. இதை மீறுறவங்களுக்கு $10,000 அபராதம் மட்டும் இல்லாமல் 6 மாதம் சிறை தண்டனையும் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் வர்ற மாதிரியான ஐடியா, அதாவது வேலை சம்மந்தமாக வேலை தேடுறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்காக வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து வர்ற வரைக்கும் உங்களுடைய விசிட் வீசா அந்த ஐடியா வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் சிங்கப்பூருக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏஜென்சி மூலமா ஒரு உங்களுக்கு வேலைக்கு அப்ரூவல் ஆகியிருந்தாலும் பட்சத்திலையும் நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வர்றீங்க அப்படின்னா ஸோ அதையும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி ஏஜென்சிலேயோ இல்லை அந்த எம்ப்ளாயர்ட்டையோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒன்ஸ் பணம் கட்டிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலைனாலும் எம்ப்ளாயர் ஃபாலோ பண்ணலைனாலும் உங்களுடைய விசா வந்து கேன்சல் பண்ணி உடனே ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஏஜென்சி மூலமா நம்மளுக்கு வேலைக்கு அப்ரூவல் ஆகிருந்தது அப்படின்னா ரொம்ப யோசித்து விசாரித்து இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். எனிவே சிங்கப்பூர் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரைட் டைம் கிடையாது. ஏஜென்சி மூலிமா நீங்கள் வரதாக இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்களாக வந்து தேட்டராக இருந்தாலும் இது ரைட் டைம் இல்லை. நிறைய பேர் இது சம்மந்தமாக தான் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ரைட் டைம் இல்லை உங்களுடைய ஜாப் சர்ச்சுக்கு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து இது சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். Thanks for watching, friends. Bye.